வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வடக்கு பாகிஸ்தானில் கைபர் பக்துங்குவா பெருங்கானத்தில் சித்ரால் மாவட்டத்தில் மக்கள் பேசி வரும் கலசா மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலசா மொழியில் டு திங்க் எனப்படும் ஆங்கில சொல்லுக்கு ஈடு இணையான ஒரு சொல் எனவெனில் சிட்டிக் என்பதாகும். சிஐடிஐகே. சிட்டிக் என்றால் டு திங்க் என்பது பொருளாகும். சிட்டிக் எனப்படும் கலசா சொல்லில் ச, த, க போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. உடே இன் எனப்படும் எழுத்தை சொருகி படியுங்கள். அச்சொல்லை நாம் சிந்திக்க என்றே படிக்கலாம். சிட்டிக் என்ற சொல்லை நான் சிந்திக்க என்று படிக்கையில் சிட்டிக் என்ற சொல்லில் உள்ள கா என்ற எழுத்தை ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எழுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். சிந்திக்க, சிந்தனை, சிந்தை போன்ற சொற்கள் தூய தமிழ் சொற்களா என்று என் அறிவுக்கு புலப்படவில்லை. சா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு படியுங்கள். அச்சொல்லை நாம் எண்ணிடுக என்றே படிக்கலாம். சிந்திக்க என்ற சொல்லை எண்ணிடுக, டு திங்க். நண்பர்களே, திங்க் எனப்படும் சொல்லில் தா, அன், கா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. எழுத்துக்களை இடமிட்டு இடமாற்றி படியுங்கள். அச்சொல்லை எண்ணிடுக என்றே படிக்கலாம். திங்க் என்ற ஆங்கில சொல்லை. மேலும் கலசா மொழியில் வில், இன்டென்ஷன் போன்ற ஆங்கில சொற்களுக்கு ஈடு இணையான ஒரு சொல் என்னவெனில் சிட் என்பதாகும். சிஐடி. சிட் என்றால் நண்பர்களே, இச்சொல்லைத்தான் சித்தம் என்று கூறுகிறார்கள். இம் என்ற விகுதியை சேர்த்து சா என்ற எழுத்தை நீக்கிவிட்டு அச்சொல்லை நாம் திடம் என்றே படிக்க வேண்டும். சிட் என்ற சொல்லை நான் திடம் என்று படிக்கையில் சிட் என்ற சொல்லில் உள்ள டா என்ற எழுத்தை ஒரு முறைக்கு மேலாக வெவ்வேறு எழுத்து எடுப்புகளில் சூத்திரமாக பயன்படுத்துகிறேன். த தமிழ் வேர்ட் ஃபார் டு திங்க் இஸ் சிந்திக்க, எண்ணிடுக. இட் இஸ் தேர் இன் கலசா லாங்குவேஜ் ஆஸ் சிட்டிக். த தமிழ் வேர்ட் ஃபார் வில், இன்டென்ஷன் இஸ் திடம், சித்தம். இட் இஸ் தேர் இன் கலசா லாங்குவேஜ் ஆஸ் சிட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.